வணக்கம். முருங்கை. சித்தர்கள் முருங்கையை பிரம்ம விருட்சம் என்றே அழைக்கின்றனர். கண்களை பாதுகாக்கும் முருங்கை பூக்கள். பொதுவாக தாவர இனங்களில் அனைத்து பாகங்களும் மருத்துவ குணங்கள் நிறைந்திருந்தது. தினமும் உணவில் சேர்க்கும் கீரை, காய், பூ மூலம் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இதிலிருந்து கிடைக்கின்றன. இந்த உணவுகள் எளிதில் ஜீரணமாகக்கூடியதும் உடலுக்கு புத்துணர்ச்சியும் ஏற்படுத்துவதுமாகும். முருங்கை பற்றி அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. வீடு கட்டும் முன்பே முருங்கை கொம்பை நட்டு வைப்பார்கள். அது வளர்ந்து மரமாகி காலங்காலமாக பயன் கொடுக்கும் என்பதால் தான் அதனை நட்டு வைக்கின்றனர். முருங்கையின் பயன்களை ஒரு புத்தகமாகவே எழுதலாம். ஆயுர்வேத மருத்துவத்திலும் சித்த மருத்துவத்திலும் முருங்கையின் பயன்கள் பற்றி அதிகம் கூறப்பட்டுள்ளது. முருங்கையின் இலை, பூ, பிஞ்சு, காய், விதை, பட்டை, வேர் என அனைத்து பாகங்களும் அளவற்ற மருத்துவ குணங்களை கொண்டவை. இந்தியாவில் இமயமலையில் தொடங்கி தென்குமரி வரை எங்கும் காணப்படும் மரங்களில் முருங்கையும் ஒன்று. இலங்கை, மியான்மார், மலேசியா போன்ற நாடுகள் இதனை அதிகம் பயிர் செய்கின்றனர். இதில் காட்டு முருங்கை, கொடி முருங்கை, தவசு முருங்கை என பல வகை உண்டு. முருங்கை கீரை போலவே பூவிலும் அதிக மருத்துவ குணங்கள் உள்ளன. வெண்மை நிறம் கொண்ட சிறிய பூக்கள் கொத்து கொத்தாக காணப்படும். கண்களை பாதுகாக்க இன்றைய கம்ப்யூட்டர் யுகத்தில் கண்களுக்கு தான் அதிக வேலை கொடுக்கிறோம். அதேபோல் வீடுகளில் தொலைக்காட்சியும் நம் கண்களுக்கு ஓய்வு கொடுப்பதில்லை. இதனால் கண்கள் விரைவில் வறண்டுவிடும். கண் இமைகள் சிமிட்டும் தன்மை குறைந்துவிடும். இதனால் தலைவலியும் கண்கள் முன்னால் மின்மினி பூச்சிகள் பறப்பது போலவும் தோன்றும். பார்வை மங்களாக தெரியும். இவர்கள் முருங்கை பூவுடன் பசும்பால் சேர்த்து நன்றாக காய்ச்சி காலை மாலை என இருவேளையும் அருந்தி வந்தால் கண்களில் ஈரப்பசை அதிகரித்து கண் பார்வை கோளாறுகள் நீங்கும். 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கண்ணாடி இல்லாமல் பேப்பர் படிக்க முடியாது. இதை வெள்ளெழுத்து என்பார்கள். இவர்கள் முருங்கை பூவை நிழலில் உலர்த்தி காய வைத்து பொடி செய்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் வெள்ளெழுத்து மாறும். கண்ணில் ஏற்படும் வெண்படலமும் மாறும். ஞாபக சக்தியை தூண்ட சில பெற்றோர்கள் தங்கள் குழந்தை நன்றாக படித்து தேர்வில் மதிப்பெண் பெறவில்லை என்பார்கள். இந்த பிரச்சனைக்கு காரணம் அந்த குழந்தைகளின் ஞாபக சக்தி குறைவே. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஞாபக மறதியால் பெரும் அவதிக்குள்ளாகிவிடுகின்றனர். இந்த ஞாபக மறதி கொடிய நோய்க்கு ஒப்பாகும். இந்த ஞாபக மறதியை போக்க நினைவாற்றல் தூண்டும் சக்தி முருங்கை பூவுக்கு உண்டு. முருங்கை பூவை அரைத்து பாலில் கலந்து கொதிக்க வைத்து அதனுடன் பனங்கற்கண்டு சேர்த்து காலை மாலை இருவேளையும் அருந்தி வந்தால் நினைவாற்றல் அதிகரிக்கும். பித்தம் குறைய மன உளைச்சல், மன அழுத்தம், பயம், கோபம், இயலாமை போன்ற மனம் சார்ந்த காரணங்களும் தூக்கமின்மை, உடல் அசதி போன்ற காரணங்களும் ஈரலை பாதிக்கும். அதனால் பித்தம் அதிகரித்து இரத்தத்தில் கலந்து மேல் நோக்கி சென்று தலைவலி, தலைசுற்றல், வாந்தி, மயக்கம் போன்றவை உண்டாகும். பித்த அதிகரிப்பால் தான் உடலில் பல நோய்கள் உருவாகின்றன. இதற்கு முருங்கை பூவை நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்து கொண்டு தினமும் கஷாயம் செய்து காலை மாலை அருந்தி வந்தால் உடலில் உள்ள பித்தம் குறைந்து உடல் அசதி நீங்கி உடல்நிலை சீராகும். நரம்பு தளர்ச்சி நீங்க அதிக வேலைபளு, மன அழுத்தம் காரணமாக சிலருக்கு நரம்புகள் செயலிழந்து நரம்பு தளர்ச்சி உண்டாகும். முருங்கை பூவை கஷாயம் செய்து வாரம் இருமுறை அருந்தி வந்தால் நரம்பு தளர்ச்சி நீங்கும். நீரிழிவு நோயாளிகளுக்கு கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்வார்கள், நித்திய கண்டம் பூரண ஆயுசு என்று. நீரழிவு நோயாளிகளின் நிலையும் இதே போல்தான். இவர்கள் முருங்கை பூவை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் நீரழிவு நோயால் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும். பெண்களுக்கு சில பெண்கள் மாதவிலக்கு காலங்களில் அதிக கோபம், எரிச்சல், தலைவலி, அடிவயிறு வலி என பல வகையில் அவதிக்கு ஆளாவார்கள். இவர்கள் முருங்கை பூவை கஷாயம் செய்து அருந்தி வந்தால் மேற்கண்ட உபாதைகள் குறையும். தாது புஷ்டிக்கு ஆண் பெண் இருபாலரும் இன்றைய அவசர உலகில் பொருளாதார போராட்டத்தில் அதிகம் மூழ்கி விடுகின்றனர். இதனால் இவர்கள் தாம்பத்திய உறவில் நாட்டம் இல்லாமல் உள்ளனர். மேலும் மன அழுத்தம், மன உளைச்சல், பயம் போன்றவற்றாலும் தாம்பத்திய எண்ணம் தோன்றுவதில்லை. இவர்கள் முருங்கை பூவை அரைத்து பாலில் கொதிக்க வைத்து பனங்கற்கண்டு கலந்து 48 நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் அருந்தி வந்தால் தாம்பத்திய உறவில் நாட்டம் உண்டாகும். நோயின்றி வாழ்வோம். நன்றி.